அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் நீண்ட காலமாக கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஒரு 4 வருடத்திற்கு மேலே நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். இதனை பற்றி நம்ம வந்துட்டு பதிவுகள் இதுவரை செய்யலை. மனக்கட்டுப்பாடு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதற்காக தான் இந்த காணொளி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்ம ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறதுனால நீண்ட, அதாவது மிக அதிகமான பண இழப்பு ஏற்படுது, முதலீட்டு இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதனை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத நிறைய பேர்த்தோட வேண்டுகோளாக இருந்தது. அதற்கான காணொளி தான் இது. வந்து என்னுடைய அனுபவத்தில் நடைபெற்ற விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் பகிரப்போகிறேன். அதனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பின்பற்றலாம், இல்லை என்றால் இதனை தவிர்த்துட்டு உங்களுக்கு எது உங்களுக்கு மதிப்புண்டானதாக மாற்றப்படுகிறதோ அதனை நீங்கள் தொடரலாம். பங்கு சந்தையை பொறுத்தவரை இது முற்றிலும் வியாபாரம். அப்போ நம்மளுடைய கண்ணோட்டம் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, வியாபார கண்ணோட்டத்தில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஒரு சேலரிட் பீப்புள்ஸ் இருக்காங்க, கூலி வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா, அது வந்து தினம் தினம் அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான தொகையை பார்ப்பாங்க. சம்பளம் என்றால் மாதத்தின் அடிப்படையிலோ இல்லை வாரத்தின் அடிப்படையிலையோ, முக்கியமாக மாதமாக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஊதியம் மாதத்தில் ஒரு முறை. பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா, வியாபாரம் எடுத்துட்டா, வணிகம்னு எடுத்துட்டா, அவங்க லாபம் அல்லது நட்டம், அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நம்ம எடுக்க முடியாது. அது வந்து லாபமாக இருக்கலாம், இல்லைன்னா நட்டமாக இருக்கலாம். இல்லை உழைப்புக்குண்டான ஊதியம் எடுப்போம் அப்படின்னா, அது லாபகரமாக இருந்தால் மட்டும்தான் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எடுக்க முடியும் ஒரு பிஸ்னஸ் பீப்புள். ஏன்னா அவங்களுடைய சொந்த தொழில். அப்போ அவங்களுக்கு உழைப்புக்குண்டான ஊதியத்தை எடுக்கலாம், அப்போ லாபகரமாக இருந்தால், நட்டமாக இருந்தால் எடுக்க முடியாது. அப்போ நம்மளுடைய கண்ணோட்ட பங்கு சந்தை அப்படிங்கிறது முற்றிலும் வணிகத்தை சார்ந்தது, வியாபாரத்தை சார்ந்தது. இங்கே ஒரு கூலி வேலைக்கோ இல்லை சம்பளம் வேலைக்கோ போகிறவங்க பார்த்திங்கன்னா, அவங்களுடைய தினம் தினம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிவர்த்தி செய்யும். அப்போது நம்மளுடைய கண்ணோட்டம் என்னென்னா, தினம் 500 சம்பாதிக்கலாமா, 100 சம்பாதிக்கலாமா, 1000 சம்பாதிக்கலாமா, 10,000 சம்பாதிக்காமல் 100,000 அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் சரியான வாய்ப்பை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றாது. ஏன்னா எனக்கு தேவை இன்றைக்கி வந்து இந்த பணம் தேவை. நிறைய பேர் இப்போ எனக்கு அழைத்து பேசுகிறவங்களே பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு கடன் அட்டை மூலியமாக நிறைய கடன் எடுத்து விட்டேன், மாதம் நான் 30,000-50,000 அடைக்க வேண்டும், அதற்கேற்றது எனக்கு பங்கு சந்தை தான், இதில் நான் எப்படி வந்துட்டு மீட்டெடுப்பேன், எனக்கு வந்துட்டு இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், மாதம் 70,000-100,000, அப்போ அதை நான் எளிமையாக நான் வந்துட்டு அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு பங்கு சந்தையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, பங்கு சந்தையை பொறுத்தவரை விருப்பப்பட்டு யாரும் அதிகமாக வர்றதில்லை, ரொம்ப ரொம்ப கம்மி தான். குறைவான மனிதர்கள் தான் விருப்பப்பட்டு நான் பங்கு சந்தையில் வியாபாரியாக வர வேண்டும், இல்லை முதலீட்டாளர்களாக வர வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தின் பேரிலையும் குடும்ப விருப்பத்தின் பேரிலையும் வரவங்க ரொம்ப குறைவு தான். இதை வந்து ஒரு விபத்தாகத்தான் பங்கு சந்தையில் வருவாங்க, அதாவது ஆக்சிடென்ட்லாம். எப்படின்னா, தன்னுடைய நண்பரோ உறவினர்களோ இல்லை தன்னை அருகில் இருப்பவரோ யாரோ ஒருவர் வந்துட்டு பங்கு சந்தையில் இருப்பாங்க, அவங்கள பார்த்து தான் இங்கே உள்ள வந்திருப்பீங்க. வந்ததுமே பை அண்ட் செல் அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இருக்குது, பணம் இருந்ததுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம், பை செல் பண்ண தொடங்கிவிடலாம். ஆனால் இதனை பற்றி அடிப்படை பங்கு சந்தையில் என்ன நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதே கிடையாது, அதாவது அனுபவ ரீதியாக பார்ப்பதே கிடையாது, அப்சர்வேஷன் அப்படின்ட்டு பார்க்கறது கிடையாது. ஒரு நட்டம் ஏற்பட்டதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாலும், எதனை பற்றி கூறினாலும், அது எனக்கே கூறியது போல் தோன்றும். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு அனுபவத்தை கூறினேன்னா, அது உங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருமே இதில் அடிபட்டு தான் வந்திருப்போம். காரணம் என்னென்னா, அதனுடைய பங்கு சந்தையோட அடிப்படை தெரிந்து கொள்வதில்லை. முக்கியமாக எல்லோரும் வந்தது என்னென்னா, கேண்டில் ஸ்டிக், அதாவது வரைபடம் தெரிந்தால் பங்கு சந்தையை அறிந்து கொண்டதாகவே வருவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நான் பங்கு சந்தையில் பார்த்திங்கன்னா, அடிப்படையே தெரியாமல் நம்ம உள்ளே வந்ததுனால எனக்கு வந்து வரைபடத்தை பற்றி சொன்னதுமே, நான் வரைபடத்தில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான
பை எல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து லாபத்தில் இருந்தது, பொசிஷன் வந்து லாபத்தில் இருந்தது. ஆனால் ஒன்றே ஒன்று, எக்ஸ்பெரியப்போ ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு லாஜிக் அடிப்படை மட்டும் எனக்கு தெரியல. ஆனால் வரைபடத்தில் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தாச்சு, எனக்கு லாபத்தில் இருக்கேன். ஆனால் அடுத்த இரண்டு நாட்களில் வந்து எக்ஸ்பெரி இருக்கிறதுனால நான் எடுத்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 200 புள்ளி ப்ரீமியம் இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பாட் ஏறுது ஃப்யூச்சர் ஏறில, அது கீழே இறக்கி 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 எனக்கு நஷ்டம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் எக்ஸ்பெரியல், அப்போ ஒரு சிம்பிள் அதாவது அடிப்படை லாஜிக்காக ஒரு விஷயம் தெரியாததுனால இது எனக்கு இந்த ஒரு அனுபவம் கிடைக்கப்பட்டது. இந்த அனுபவம் அப்படிங்கிறது அடிப்படை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. அப்போ பங்கு சந்தையில் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது இல்லை, எனக்கு பை செல் தெரியும், வரைபடம் தெரியும் அப்படிங்கிறது. ஆனால் சிம்பிள் லாஜிக் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் ஆகும் அப்படிங்கிற அடிப்படை எனக்கு தெரியவில்லை. அப்போது முழுக்க முழுக்க நம்ம பங்கு சந்தையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் காகித வர்த்தகம் செய்யலாம், பேப்பர் ட்ரேட் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பர் ட்ரேடு செய்யலாம், ஆனால் அதை நீங்கள் வந்து உங்கள் கிட்ட முழுசாக பணம் இருந்து பணத்தை கொடுத்து வாங்கி பணத்தை கொடுத்து விற்பதை போல் உங்களுடைய எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அந்த காகித வர்த்தகம் செயல்பாடாகும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம சும்மா தானே பண்ணுறோம், அது லாபமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இழப்பு ஏற்படாதில்ல அப்படின்னு பேப்பர் ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். எப்போ நிஜ வர்த்தகம் செய்கிறீங்களோ, காகித வர்த்தகத்திலிருந்து நிஜ வர்த்தகத்துக்கு மாறுறீங்களோ உங்களுக்கு நட்டம்தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா, காகித வர்த்தகத்தில் உங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. அப்போ அந்த மன அழுத்தத்தை நீங்கள் பாருங்கள், ஒரு பொருளை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்கள் மனசு மன அழுத்தத்துக்கே போகும். பை பண்ணினதுக்கப்புறம் தான் மன அழுத்தம் ஏற்படும். ஆனால் காகித வர்த்தகத்தில் ஏற்படுமா, மன அழுத்தம் வராது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நட்டமாக இருந்தாலும் விட்டு பார்ப்பீங்க, லாபமாக இருந்தாலும் விட்டு பார்ப்பீங்க. அது வந்துட்டு சரியான நடைமுறை கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க காகித வர்த்தகமாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மன அழுத்தம் அங்கே ஏற்படணும். அந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும். அப்போ இதில் மிக முக்கியம், நம்ம பங்கு சந்தையில் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப முக்கியம். அந்த அப்சர்வேஷன் பண்ணி பங்கு சந்தையில் அடிப்படையாக என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு வியாபாரம் பண்ணோம். ரெண்டாவது விஷயம், நமக்கு அதை எல்லாம் தெரியுமே அப்படின்னு நான் முழு நேர வர்த்தகர், ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னு நம்ம மாறிடுவோம். ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னா முழு நேரம் உட்காந்து வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறது அர்த்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பங்கு சந்தையில் முழு நேரம் நீங்கள் அமர்ந்து வர்த்தகம் செய்யக்கூடிய நேரமாக மாறிவிட்டால், முழு நேரம் வியாபாரம் செய்கிற மாதிரி நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மன அழுத்தம் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்புறமெல்லாம் வந்து மருத்துவமனையில் தான் நம்ம வந்துட்டு அதிக நாள் செலவிட வேண்டியதாக இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் எத்தனை நாள் மன அழுத்தத்தில் இருப்பீங்க. அப்போது இங்கே நீங்கள் முழு நேர வியாபாரியாக இருக்கணும், ஆனால் முழு நேரமும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமே. நான் ஃபுல் டைம் ட்ரேடர், 9:30 வர்த்தகம் பண்ணேன்னா நான் வர்த்தகம் பை செல் 3:30 மட்டும் நான் பை செல் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் பங்கு சந்தையில் நிலைக்க முடியாது. உங்களுக்கு சரியான நேரம் எப்போது வருகிறதோ அப்போது மட்டும்தான் வியாபாரம் பண்ண. அப்போது சந்தையை பார்வையாளராக பார்த்துட்டே இருக்கணும். உங்களுக்கு ஏற்ற தன்மை வரும்போது வியா அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு தந்திரம் தெரியணும். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குன்னு தெரியணும், அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். அது போக பங்கு சந்தை வந்து முழுக்க முழுக்க நம்ம மனக்கட்டுப்பாடாக இருக்க முடியாது. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நம்ம மனக்கட்டுப்பாட்டை நீக்கி நம்மளை வந்து ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ண வச்சிடும், நம்மளை வந்து வியாபாரம் பண்ண வச்சிடும். அதுக்கு டிசிப்ளின், அதாவது மன ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு, வியாபார ஒழுக்கம், ட்ரேட் டிசிப்ளின், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வேணும். அப்போ என்ன பண்ணோன்னா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி நான் ஒரு வியாபாரம் பண்ணுவேன். அப்போது ஒரு காரணம், நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா ஒரு காரணம் தெரியணும். அந்த காரணத்திற்கு உண்டான ரிஸ்க்கும் சரி ரிவார்டும் சரி, அதாவது நட்டமும் சரி லாபமும் சரி நான் எடுத்துக்க போகிறேன். அப்போது முதலில் நம்ம வந்துட்டு தினமும் வர்த்தகம் செய்யக்கூடாது வாய்ப்பு இருக்கும்போது. அப்போ தினமும் வர்த்தகம் செய்யறது உடனே மீண்டு வர முடியாது. அப்போ தினமும் வர்த்தகம் செய்யுங்க வாய்ப்பு இருக்கும்போது. அதே மாதிரி ஒரே வர்த்தகம் தான், நீங்கள் நீண்ட நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிறிய நட்டம் ஏற்பட்டிருப்பீங்க. அந்த சின்ன நட்டத்தை எப்படியாச்சும் லாபமாக மாற்றலான்னு நீங்கள் நினைக்கும் போது தான் ஓவர் ட்ரேட் பண்ணி மிகப்பெரிய நட்டத்தை நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டிற்கு என்ன நட்டம் ஏற்படணுமோ அந்த நட்டம் ஏற்பட்டு விட்டால் உடனே பங்கு சந்தையில் இருந்து
நீங்கள் வந்துட்டு வெளியேறி விடணும். வெளியேறி விடணும் அன்றைய தினம் நீங்கள் வியாபாரம் பார்க்கக்கூடாது, உடனே ஷட் டவுன் பண்ணிவிடணும். உங்களுடைய லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி, அது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து மிக டிசிப்ளின், மிக முக்கியமான ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு கண்ணால் பங்கு சந்தை பார்க்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால் பார்க்கும்போது தான் நம்ம மனசு தூண்டி திருப்பி வியாபாரம் பண்ணணும்னு தூண்டும். அதனால் அதை முதல் நம்ம பண்ணவே கூடாது. லாபமோ நஷ்டமோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டோமா, உடனே நட்டம் ஏற்பட்டு விட்டாலும் சரி, லாபம் அடைந்து விட்டாலும் சரி, அதை மனதார ஏற்றுக்கொண்டு முதல் பங்கு சந்தையை பார்க்கக்கூடாது. அன்றைய நாள் முழுவதும் பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்பெல்லாம் பங்கு சந்தையை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்னே உங்கள் மனசை சொல்லும், நீங்கள் மேற்கொள்வீங்க. லாபம் வந்துட்டால் பரவாயில்ல, நட்டம் ஏற்பட்டு விட்டால் உங்களோட முதலீடு இழக்க நேரிடும். அதனால் மிக முக்கியம் உங்களுக்கு டிசிப்ளின் ட்ரேடு. லாபமோ இருந்தாலும் சரி, நட்டமாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி இருக்கா, அந்த என்ட்ரி போகிறோம், அதை கூட நட்டம் ஏற்பட்டு விட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம அதை மேற்கொள்ளாமல் அதே மாதிரி வாய்ப்பு அடுத்த நாள் அன்றைய தினம் இல்லை, அன்றைய தினம் பண்ணும்போது என்ன ஆகுனா திருப்பி ஓவர் ட்ரேட் பண்ணுறது கூட போய்டும். அதனால் அதை தவிர்த்துட்டு நட்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பொசிஷனை அடுத்த நாள் கொண்டு போகக்கூடாது. பங்கு சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம், லாபமாகவும் வரலாம் நட்டமும் வரலாம். அதனால் நம்ம ஒரு பொசிஷனை அடுத்த நாள் கொண்டு போகாமல் நீங்கள் வந்துட்டு அன்றைய தினம் நட்டத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த உங்களுடைய தந்திரத்துக்கு எப்போ அமைகிறதோ அந்த வாய்ப்பு அமைகிறதோ அப்போ வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். அதே மாதிரி 9:15 3:30 மணி வரை சந்தை நடைபெறுதுன்னா முழு நேரமும் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. அதில் குறிப்பிட்ட நேரம் 9:15 10, 10 to 12, 12 to 2, 2 to 3 அப்படின்னு பிரித்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு சந்தையில் அதிக நேரம் எப்போது மூமெண்ட் வருகிறது அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் ஆப்ஷனில் பையராக இருக்கலாம், செல்லராக இருக்கலாம், இல்லை ஃபியூச்சரை பண்ணலாம், எதாவது பண்ணலாம். அப்போது அதிக நேரம் சந்தையில் எப்போ ஒருமுக பயணம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ள முயற்சி பண்ணணும். அதனால் நீங்கள் எப்போதெல்லாம் நட்டம் ஏற்படுகிறது, நீங்கள் பை பண்ணால் நட்டம் ஏற்படுகிறதா அப்படின்னா, அப்போ எந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு லாபம் வருது நட்டம் வருதுன்னு பிரிக்கணும். அப்போ அதிக நேரம் உங்களுக்கு நட்டம் ஏற்படுகிற நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்கிறத தவிர்த்துட்டு இதில் சிறந்த நேரம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். மனக்கட்டுப்பாடு நான் எவ்வளோ சொன்னாலும் நானே அதை மீறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நானும் வந்துட்டு பெரிய வியாபாரின்னு சொல்ல முடியாது. அப்போ எந்த மாதிரி வியாபாரியாக இருந்தாலும் அந்த பங்கு சந்தையை பொறுத்தவரை நான் நினச்சது நடக்கும்னு எப்போ ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போது பங்கு சந்தையிலிருந்து அவர் வெளியேறும் காலம் மிக குறைவு. அதாவது அதிகமாக அவர் பங்கு சந்தையை விட்டு வெளியேறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. எப்போதெல்லாம் ப்ராபபிலிட்டி சான்சஸ், நான் நினச்சது நடக்கலாம் நடக்காமல் போகலாம், நடந்தாலும் சரி நடக்காவிட்டால் குறைந்த நட்டத்தில் வரணும் அப்படின்னு யாரெல்லாம் தெரிகிறாங்களோ அவங்க மட்டும்தான் பங்கு சந்தையில் ரொம்ப நாள் இருக்க முடியும். அதே மாதிரி நடந்து முடிஞ்சதை பார்த்துட்டு நான் இது 10 ரூபாய்க்கு எடுத்துட்டா நான் 100 ரூபாய்க்கு போகும்போது எனக்கு இவ்வளோ லாபம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. உங்கள் கண்ணுக்கு தெரிந்த லாபம் மட்டும்தான் எப்பவுமே உண்மை. அதை உறுதி பண்ணக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணாலும் ஒரு 10 வியாபாரம் பண்ணுனா உங்களுடைய 7 வர்த்தகம் அல்லது 8 வர்த்தகம் அது லாபமாகவும் ஒரு 2-3 வர்த்தகம் நட்டம் ஏற்படலாம். அந்த 2-3 வர்த்தகமும் நீங்கள் 7 வர்த்தகம் பண்ணோட நட்டத்தை அது சரி கட்டக்கூடாது. இப்போது 1000 ரூபாயாக நான் வந்து 7 வர்த்தகம் பண்ணுறேன் அப்படின்னா 7000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 3 வர்த்தகத்திலேயே அந்த 7000 தொலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பங்கு சந்தையில் வந்துட்டு நீங்கள் கடின உழைப்பு பட்டு நீங்கள் என்ன சேமிப்பு பண்ணீங்களோ அந்த பணத்தை தான் இங்கே கொண்டு போடுறீங்க. அப்போது அந்த நட்டம் ஏற்பட்டு விட்டால் அத்தனை காலம் நீங்கள் ஏற்பட்ட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நீங்கள் இழக்குறீங்க அப்படின்னா அதை உதாசீனப்படுத்தின மாதிரி, அந்த உழைப்பை உதாசீனப்படுத்தின மாதிரி நட்டம் ஏற்படாமல் பங்கு சந்தையில் வியாபாரம் பண்ண முடியாது. அதே மாதிரி நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இல்லை. நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜினா அப்போ எல்லாருமே அதைத்தானே மேற்கொள்வாங்க. அப்போ அதனால் ஒரு அட்ராக்டிவ் வேர்டு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்டமாக இருப்பீங்க ஆனால் இன்னொருத்தர் லாபம் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ உடனே நான் நட்டமாயிட்டேன் அவங்க லாபம் ஆகிட்டாங்களே அப்போ என்ன நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. முதலில் மற்றவர்கள் லாபம் அடைகிறார்களா நட்டம் ஏற்படுகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுக்கு லாபம் ஏற்படுகிறதா நட்டம் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத பாருங்கள். நான் நட்டமாயிட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் யாரெல்லாம் வர்த்தகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே நட்டமாயிருக்காங்க, அப்போ அதனால் நான் பண்ணணும் தப்பில்லை அப்படின்னலாம் அர்த்தம் இல்லை. அப்போது எல்லோரும் நட்டமாகறாங்கன்னா அன்றைக்கி நீங்கள் வர்த்தகம் பண்ணாமட்டிருந்தால் நீங்கள் உங்களுக்கு நட்டம் இல்லை.
அதாவது லாபம் ஏற்படுவதை விட நட்டம் ஏற்படாமல் இருப்பதே உங்கள் முதலீட்டை பாதுகாப்பு. அப்படியே நினச்சாலும் வர்த்தகம் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் வர்த்தகம் பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற லாபம் உங்களுக்கு ஏற்ற நட்டம் தான் பார்க்கணுமே தவிர, நான் வைத்திருந்தால் இவ்வளோ லாபம் அடைஞ்சிருப்பேன், இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருப்பேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. திண்ணை பேச்சு போல் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. முக்கியமாக ஒரு மனக்கட்டுப்பாடுனா பங்கு சந்தையில் என்ன நடக்குதுங்கிறத விஷயத்தை நீங்கள் அடிப்படை விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் வர்த்தகத்தில் மிக முக்கியமாக சராசரி வர்த்தகத்தை பண்ணாதீங்க. நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்கள் முதலீடு இல்லாமல் போயிடும். அதனால் இதனை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடு டிசிப்ளின் கொண்டு வந்துக்கோங்க. நட்டம் ஏற்பட்டு விட்டால் உடனே நீங்கள் பங்கு சந்தையில் நீங்கள் மொபைல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, சிஸ்டத்தில் பார்த்துட்டு இருந்தாலும் அதை சடவுன் பண்ணிவிடுங்க. அதுதான் முற்றிலும் ஒரே வழி. அது போக அன்றைய தினம் முழுக்க நீங்கள் பங்கு சந்தையை பார்க்கக்கூடாது. ஏன்னா பங்கு சந்தை எந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு என்ட்ரி இருக்கிற மாதிரி நினச்சி உங்களை வியாபாரத்தை தூண்டிடும். அதனால் நீங்கள் பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஓவர் ட்ரேடை தவிர்த்துட்டாலே பங்கு சந்தையில் ரொம்ப நாள் நம்ம இருக்க முடியும். அதனால் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு எந்த டயத்தில் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அதுதான் உங்களை வந்துட்டு எப்போவுமே பங்கு சந்தையில் காப்பாற்றும். அதனால் வந்து மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓவர் ட்ரேடை தவிர்த்து விடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.